லவிகாஸ் இன்னைக்கு ஒரே மலையாட்டு இருந்துச்சு. நானே என் ஃப்ரெண்ட் சுக்காப்பி குடிக்க போலான்னு சொல்லி வண்டி எடுத்து கிளம்பி போயிட்டு இருந்தோம். நம்ம பீச் ரோடு விளையாட்டு தான் போயிட்டு இருந்தோம். கிளைமேட் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. ரோட்லயே பாத்தீங்கன்னா நீச்சல் வேற அடிக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட் வேற செட்டிக்குளம் ஜங்ஷன்ல இருந்து ராமநாதபுரம் போகக்கூடிய பாதையில தான் கூட்டு போயிட்டு இருந்தா. நான் அவன்கிட்ட எங்கள கடை இருக்கு சொல்லி கேட்டா இந்த இருக்கு பாரு அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அங்க வந்து பார்த்தா சரியான கூட்டமாட்டு இருந்துச்சு. கடையில பாத்தீங்கன்னா ரொம்பவே கூட்டமாட்டு இருந்துச்சு. அண்ணன் வேற சுட சுட வடையெல்லாம் வேற போட்டுட்டு இருந்தாங்க. எந்த வடையெல்லாம் சொல்லி பாத்தீங்கன்னா உளுந்த வடை உண்ணியப்பெல்லாம் வேற சுட சுட போட்டு வச்சிட்டு இருந்தாங்க. கடையில பாத்தீங்கன்னா நிறையவே பார்சல் தான் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சுக்காப்பி ஊத்தி கொடுத்துருக்கேன்னு சொல்லி கேட்டா சுட சுட ஊத்தி கொடுத்தாங்க. நம்ம ஃப்ரெண்டும் குடிச்சு பார்த்துட்டு உண்மையில டேஸ்ட் சூப்பரா இருக்கல அப்படி சொல்லிட்டு இருந்தான். சரி நம்மள குடிக்க ஆரம்பிச்சு சொல்லி குடிச்சு பார்த்தா நாக்கு பொத்து போச்சு. இந்த மலைக்கு சுட சுட சுக்காப்பி குடிக்கும்போது தர மாட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் உளுந்த வடை தான் வாங்கியிருந்தோம். அது கூட சட்னில வர வச்சு கொடுத்தாங்க. நம்ம ஃப்ரெண்டும் சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையிலே சூப்பரா இருக்கல அப்படி சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் நம்மள ஒரு வடை வாங்கி சட்னில முக்கி சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் மேல அடிபொலியாட்டு இருந்துச்சு. சட்னி டேஸ்ட் வேற தர மாட்டு இருந்துச்சு. கடையில முட்டை போண்டலாம் வேற உண்டு மக்களே. அது 5 மணிக்கு மேல தான் சொன்னாங்க. கடை கரெக்டா எங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா செட்டிக்குளத்துல இருந்து ராமநாதபுரம் போகக்கூடிய பாதையில தான் மக்கள் இருக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட சுக்காப்பி எல்லாம் குடிச்சது ரொம்பவே நல்லா இருந்துச்சு மக்களே. நீங்களும் மன நேரத்துல சுக்காப்பி எல்லாம் குடிச்சிருக்கலாம் சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் கொடுங்க மக்களே.